வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் கொரோனா வைரஸ்க்கு எதிராக தடுப்பூசி போடலாமா அப்படி போட்டால் எந்த தடுப்பூசி போடலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நாம் பார்க்க போகிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் நாளுக்கு நாளுக்கு அதிகமாயிட்டே போகுதுங்க இப்படியே போச்சு அப்படின்னா நம்மளோட பொருளாதாரமும் சரி நம்ம மக்களோட வாழ்க்கை தரமும் சரி ரொம்பவே பாதிக்கப்படுங்க இதிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு மக்களுக்கு இருக்க ஒரே வழி தடுப்பூசி போடுறது மட்டும்தாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு தடுப்பூசி இருக்குங்க கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டு தடுப்பூசி நம்மகிட்ட இப்போது இருக்குங்க ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கனால மக்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டாக இருக்குதுங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குற தடுப்பூசி மட்டும்தாங்க டிமாண்டாக இருக்குது நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் போட்டுக்கலாங்க மற்றபடி இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாமா வேணாமா அப்படி போடுற மாதிரி இருந்தால் எந்த தடுப்பூசி போடலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாங்க தடுப்பூசி நீங்கள் போடலாமா வேண்டாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வேற ஆப்ஷனே கிடையாதுங்க இந்த கொரோனா வைரஸுக்குன்னு ஒரு மருந்து கிடையாதுங்க அதை வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்க இப்போ உள்ள ஒரே ஒரு ஆப்ஷனுங்க உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருள் மட்டும்தாங்க இந்த தடுப்பூசியில் இருக்குது நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லதுங்க அப்படி நீங்கள் போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இயற்கையாகவே உங்கள் உடம்புல நீங்களே தடுப்பூசிக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி நீங்களே இயற்கையாகவே உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள் இப்போ லாக்டவுன் போட்டிருக்கோங்க இந்த ஒரு வாரம் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறீங்க இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இயற்கையாகவே உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீர் பாலில் மஞ்சள் போட்டு குடிக்கிறது சில இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்களே உங்கள் வீட்டிலே நீங்களே பண்ணி உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மேக்ஸிமம் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கொரோனா வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதை வந்து நம்ம தடுத்துருங்க நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப பாதிப்பு வராமல் தடுத்துருங்க அது மட்டும்தாங்க விஷயம் சரிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தடுப்பூசி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தடுப்பூசி தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு இன்னொன்று வந்து கோவேக்சின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தடுப்பூசி தாங்க உங்கள் உடம்புல வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோவேக்சின் போடலாங்க உங்கள் உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்குது வேறு ஏதாவது நோ வேறு ஏதாவது இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கோவிஷீல்டு போடலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேறு ஒரு மிருகத்திலிருந்து சில வை வைரஸை எடுத்து அந்த வைரஸை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இல்லாமல் பண்ணி அந்த வைரஸை வந்து உங்கள் உடம்புல செலுத்துறாங்க அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் உடம்பில் போய் அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆனவனே நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஏதோ தாக்க வருது நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடம்புல இஷ்டத்துக்கு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க நோய் எதிர்ப்பு இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வைரஸை போய் கொண்டுருங்க அது ஆல்ரெடி ஆக்டிவ் இல்லாமல் தான் இருக்குது அது உடனே செத்து போயிடுங்க நம்ம நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆக்டிவாக நம்மளுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குதுங்க அதனால தான் அதுக்கு கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இது ஏன் ரெண்டு வாட்டி போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் லெவல்தான் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகுதுங்க ரெண்டு வாட்டி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நிறையா வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகுதுங்க இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின் கோவேக்சின் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிஷீல்டு மாதிரி இல்லாமல் கோவேக்சின் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸையே எடுத்து அதில் உண்டான இந்த பரவக்கூடிய இல்லை அதோட அந்த தன்மையை வந்து இலக்க வச்சு அதை வந்து டெட் பண்ணிவிட்டு அதை வந்து சாகடிச்சிட்டு அதை வந்து ஒரு வேக்சினாக ரெடி பண்ணி நம்ம உடம்புல செலுத்துகிறாங்க நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா அச்சச்சோ கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிதுங்க அப்புறமேட்டு போய் பார்த்தா இந்த கொரோனா வைரஸ் டம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து சாகடிச்சிட்டு நம்ம உடம்புல க்ரியேட் ஆன நோய் எதிர்ப்பக்தி வந்து அப்படியே இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் போடுறது தான் நல்லதுங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா ஒரு மினிமம் லெவல் தான் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பி கிரியேட் ஆகுதுங்க ரெண்டு வாட்டி போடும்போது தான் நம்மளுக்கு நல்லாவே ஒரு நோய் எதிர்ப்பி க்ரியேட் ஆகுதுங்க அதனால தான் ரெண்டு வாட்டி போட சொல்கிறாங்க இதே வந்து நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்பு ஆல்ரெடி அந்த நோய்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்குங்க நீங்கள் இதை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கிரியேட் பண்ண முடியாதுங்க அதனால் உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக்சின் போடுறது நல்லதுங்க ரெண்டு தடுப்பூசிக்கும் தாங்க டிஃப்ரெண்ட்டு நீங்கள் எந்த தடுப்பூசி போடுறீங்கன்னே உங்களுக்கு தெரியாமையே நிறையா பேர் தடுப்பூசி இருக்காங்க இது தவறான விஷயங்கள் மக்கள்கிட்ட இது அவேர்னஸ் கொடுக்கணுங்க நன்றி மக்களே